டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கானது சமய முன்னோடிகள். அதில் பார்த்தீங்கன்னா சுந்தரர், அதை நம்ம பார்க்க போகிறோம். சுந்தரர் தேவாரம் பன்னிரு திருமுறை வைப்பில் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ சுந்தரர் தேவாரம் பார்த்தீங்கன்னாக்க 12 திருமுறையில் 7வது திருமுறையாக இருக்குது. சுந்தரர் தேவாரம் 12 திருமுறையில் 7வது திருமுறையாக இருக்குது. சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் தோன்றினார். ஸோ சுந்தரர் அவர்கள் பிறந்த ஊர் திருநாவலூர். திருமுனைப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் திருநாவலூரில் பிறந்தார். இவர் பெற்றோர் சடையனார், இசை ஞானியார் ஆவார். ஸோ அப்பா அம்மா சடையனார், இசை ஞானியார். இவர் தம் பிள்ளை திருப்பெயர் நம்பி ஆரூரார் என்பதாம். ஸோ சுந்தரனுடைய ஏற்பெயர் என்ன அப்படின்னா நம்பி ஆரூரார். ரொம்ப முக்கியம், நம்பி ஆரூரார் என அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். சுந்தரனுடைய சிறு வயது பெயர் நம்பி யாரூரார். இவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையனரையர் என்ற சிற்றரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார். ஸோ திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையர் அப்படின்ற சிற்றரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார். ஸோ அந்த அரசன் இவரை வளர்த்துருக்கிறாரு. சிவபெருமான் இவரை தம் தோழராக கொண்டமையால் தம்பிரான் தோழர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸோ சிவபெருமான் இவரை தோழராக கொண்டுங்கிறதுனால இவர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுகிறார். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர். சிவபெருமானே இவருக்கு தோழனாக இருக்கிறார். அந்த நட்பின் உரிமையை சுந்தரர் தேவாரத்தில் பார்க்க காணலாம். இவர் எழுதிய திருத்தொண்ட தொகை என்னும் நூலையே முதநூலாக கொண்டு சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணம் எழுந்தது. ஸோ சேக்கிழார் எழுதின நூல் திருத்தொண்டர் புராணம். அந்த நூல் எதை வச்சு எழுதுனது அப்படின்னா திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூல் எழுதினது சுந்தரர். திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூல் எழுதினது சுந்தரர். ஸோ சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலையே முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் அவர்கள் திருத்தொண்டர் புராணம் என்னும் நூல் எழுதினார். இவருடைய காலம் கிபி 9வது நூற்றாண்டின் முற்பகுதி. சுந்தரருடைய காலம் கிபி 9வது நூற்றாண்டின் முற்பகுதி.